வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். உடைத்தம் வலியறியார், ஊக்கத்தின் ஊக்கி, இடைக்கண் முறிந்தார் பலர். இது ரொம்ப முக்கியமான குரல். இந்த முயன்றால் முடியாதது இல்லை, முயன்று பார் ஜெயிப்பாய், முயற்சி செய் உச்சத்தை தொடுவாய், இப்படின்னு பல பேர் தன்னம்பிக்கையை விதைக்கிறோங்கிற பேரில் ஒரு போதையை கொடுக்கிற பலர் இருக்கிறார்கள். அதுக்கு வள்ளுவர் ஒரு பதில் சொல்கிறார். எல்லாருமே முயற்சி செஞ்சால் ஜெயிச்சிட முடியுமா? முடியாதுங்கிறார் வள்ளுவர். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி, இடைக்கண் முறிந்தார் பலர். இதுதான் ரொம்ப அற்புதமான சிறப்பான குரல். இப்போ இன்றைய வாழ்க்கையில் ஊக்கத்தின் ஊக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தன்னம்பிக்கை நூல்கள் நிறைய வருகின்றன, பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறார்கள். அதை சரியாக புரிஞ்சிக்காமல், முயன்றால் முடியாதது இல்லைங்கிறத சரியாக வாங்கிக்காமல், நானும் அந்த துறையிலே ஜெயிப்பேன் என்று முயன்று உடைத்தம் வலியறியார், தன்னுடைய உடைமை, தன்னுடைய மனசு, தன்னுடைய புத்தி, தன்னுடைய உடம்பு, இந்த மூன்றினுடைய வலி ஒருத்தருக்கு தெரியணும். இரக்க குணம் உள்ளவரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தார்னா அவர் அந்த துறையில் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள்? திருடிட்டு யார் இன்றைக்கி ஒத்துக்கிறா? ஐயா நான் திருடவே இல்லை, நான் ஏழை, எனக்கு 10 குழந்தைங்க, ஐயா என்னை வந்து சந்தேகத்தில் இந்த கிராமத்து மக்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு அழுதார்னா, இரக்க குணம் உடையவர் அந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தாருன்னா அவர்கிட்ட உண்மையை வரவழைக்க முடியுமா? முடியாது. அப்போது உடைத்தம் வலியறியார், அதே மாதிரி மிக கண்டிப்பான, மிகவும் எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்கிற ஒருவரை நாம் என்னென்னு சொல்கிறோம்? இராணுவ கட்டுப்பாடுங்கிறோம். அந்த இராணுவ கட்டுப்பாடுடைய ஒருவர் ஒரு ஆசிரியராக இருந்தால் என்ன ஆகுது? ஒரு மனிதன் இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிறார், அவனை, அந்த மனிதனை நீங்கள் ஒரு குழந்தைகள் பள்ளி ஆசிரியராக ஆக்குகிறீர்கள். குழந்தைகள் ஏதாவது குறும்பு பண்ணுனா என்ன ஆகிறது? கடுமையாக தண்டிச்சார் வச்சுக்கோங்க, அவர் இரக்க குணம் இல்லாதவராக இருந்து என்ன ஆகிறது? குழந்தைகள் எல்லாம் காயத்தோடு தான் வீடு திரும்பும். ஆகவே தங்களுடைய வலிமைகளை அறியாமல் இன்னொருத்துவர், இன்னொரு மனிதர் தூண்டினார், ஊக்கினார், ஊக்கப்படுத்தினார், ஊக்குவித்தார் என்று சொல்லி ஏமாந்து விடக்கூடாது. சொன்னாலும் நமக்கு புத்தி வேணும். நம்முடைய உடை தம் வலி அறியார், உங்களுக்கு இருக்கிற வலிமை என்ன? நமக்கு புத்தி வலிமையாக இருக்கிறதா அந்த துறை, நமக்கு உடல் கட்டுக்கோப்பாக இருக்கிறதா, ஆதரிக்க நிறுவனங்கள் இருக்கின்றனவா, விளையாட்டுத்துறை, மதிப்பிற்குரிய பிரபல நீச்சல் வீரர், பெரும் தமிழக நீச்சல் வீரர் குற்றாலீஸ்வரன் ஒரு முறை பேட்டியிலே சொல்லியிருந்தார், நான் மிக பெரும் நீச்சல் கனவுகளோடு தான் வந்தேன், என்னை ஆதரிக்க பெரும் நிறுவனங்கள் வரவில்லை, பல்வேறு இடத்திற்கு சென்று விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்வதற்கு ஏற்படுகிற போக்குவரத்து செலவை தருவதற்கு இங்கே நிறுவனங்கள் இல்லை, எனவே நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு நிறுவனத்தில் என்று சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார். எனவே உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி, தங்களுடைய வலிமையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு உங்கள் மேல் உள்ள அன்பின் காரணமாக தப்பாக வழிகாட்டுவாங்க. அப்படி நீங்கள் அவங்க வழிகாட்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த துறையில் இறங்கி வேலை செஞ்சு உள்ளே போனீங்கன்னா இடைக்கண் முறிந்தார் பலர், திரும்பி வர வேண்டியிருக்கும். அந்த துறையிலேருந்து திரும்பி வந்து வேறு துறைக்கு போக வேண்டியிருக்கும். நம்ம எடுத்து பார்க்குறோம், திரைத்துறையிலே கூட ஒரு படத்திலே கதாநாயகன், இரண்டு படத்திலே கதாநாயகன், மூன்றாவது படத்தில் வாய்ப்பில்லை, பிறகு வாய்ப்பே இல்லை, பிறகு அங்குமிங்குமாக அலைந்து வாழ்க்கைக்காக எல்லா வேலைகளையும் செய்து இழிவுபட்டு எப்படியோ இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, நாம் தான் பார்க்கிறோமே. ஏன்? அவங்கெல்லாம் உடைத்தம் வலியறியார், தங்களுடைய
வலிமையை அவர்கள் அறியவில்லை. அதை அறியணும். அப்படி அறியலன்னா ஊக்கத்தின் ஊக்கி எல்லாரும் உங்களை ஊக்குவிப்பாங்க. நீ தான் மாவட்ட ஆட்சியர், நீ இந்த படிப்புக்கு போ, பிரமாதமாக வந்துடுவேன். மாவட்ட ஆட்சியர் தேர்வுக்காக எழுதி தோற்றுப்போய் வேறு வேலைக்கு போயிட்டால் கூட பரவாயில்ல, சரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு விரக்தியாகி மதுவினுடைய அடிமையாகிறவர்கள், சிகரெட் குடித்து கொண்டே வாழ்க்கையை கழிக்கிறவர்கள், அதிலே பைத்தியமாகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அல்லது அந்த விரக்தியிலேயே இருக்கிறவர்கள். அப்படி இருக்கக்கூடாது. அதை தான் வள்ளுவர் சொல்கிறார், முயன்றால் முடியாதது இல்லைங்கிறத தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் எல்லா துறைக்கும் ஒத்து வராது. தப்பான வழியில் முழு தூரமும் போயிட்டு அப்புறம் திரும்பவும் வந்து வேறு வழியில் போகிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை பயணமே கூட முடிஞ்சு போயிடலாமே. எனவே தான் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியோ, முயன்றால் முடியாது இல்லை அப்படிங்கிறத ஒரு போதை மாதிரி ஆக்கிக்கிட்டோ நம்ம தவறான வகையில் முயற்சியில் இறங்கிடக்கூடாதுங்கிறது தான் இளைய தலைமுறைக்கு வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். உடைத்தம் வலியறியர் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் வலர், எனவே கவனம் அப்படிங்கிறது தான் கருத்து. நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கிற மூத்தவங்களோட பேசுங்கள், இளைய தலைமுறை, அந்த காலத்தில் நான் அந்த ஆசையில் இருந்தேன், இதுக்காக படித்தேன், வீணாக போயிட்டேன், அது எனக்கு சரியாக வரல, அப்புறம் தான் தெரிஞ்சுது இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் நிர்வாகத்தில் பாருங்கள், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க. அதாவது அந்த துறை உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது, அந்த எதிர்பார்க்கிற குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க அனுமானிச்சிருவாங்க, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இளைய தலைமுறை அந்த பரிசோதனை கூட பண்ணிக்கலாம். எனவே உங்களுக்கு சரியான துறை எது என்பதை தேர்ந்தெடுப்பதை விட எது சரியான துறை இல்லை என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டியது, கண்டுகொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். இது சரியாக வராது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எது சரியாக வருமோ அது உங்ககிட்ட சரியான நேரத்துக்கு சரியாக வந்துடும். நாளை மறுபடியும் இதே நேரம் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.